ஒரு விஷயத்துக்கு மைண்ட் வைஸில் நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிறேன், இதெல்லாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எதிர் ஆட்களோட உட்காந்து பேசும்பொழுதோ இல்லை செயல்முறை காக்கும் பொழுதோ நான் பயப்படுறேன், பதட்டமாகிறேன். நீங்கள் லாக்கெட் பண்ணி அது குழந்தைகள் அழுது பயந்தாலும் சரி, பெட்டில் யூரினேஷன் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் சரி, ஆக அவங்களுக்கு யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியும் அந்த துணிவும் வரும் பார்த்தீங்களா. எங்கே வேணாலும் போங்க, எந்த நெகட்டிவ் உங்களை வந்து ரீச் ஆகாது. தன்னம்பிக்கை வளர வேண்டும், வேரூன்றி வளைக்க வேண்டும் சொல்லுவோம் இல்லையா. இந்த லாக்கெட் போட்டிருந்தாக்கா அந்த தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெஞ்சில் ஒரு உரமாக வந்து நிற்கும். நம்ம தயங்கணும், இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு எத்தனை பேர் நீங்கள் வந்து கவலைப்பட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, நம்மளுடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம டக்குன்னு பயப்படாமல் போய் இறங்கிடணும். நமக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் உள்ளே உட்காந்து அந்த சீட்டில் உட்காந்துடணும். உட்காந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். உட்காரத்துக்கு முன்னாடி யோசிச்சிங்கனாக்கா அந்த சீட்டுக்கு இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. மனோதைரியம், மனோபலம், ஞான சக்தி, ஞாபக மறதி எல்லாம் போகக்கூடிய ஒரு சக்தி மிகவும் சிம்பிள். உள்ளுக்குள்ளே எப்படி வேணால் இருந்துட்டு போதவனே அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மூணு விரலும் கரெக்டாக அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேர்த்து வச்சுட்டு இந்த விரல் ரெண்டையும் சேர்க்கணும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தைரியமும் தன்னம்பிக்கையும். இந்த தைரியம் சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு பதட்டமாக இருக்குது, எதை எப்படியுமே பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குது, ஒரு விஷயத்துக்கு மைண்ட் வைஸில் நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிறேன், இதெல்லாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எதிர் ஆட்களோட உட்காந்து பேசும்பொழுதோ இல்லை செயல்முறை காக்கும் பொழுதோ நான் பயப்படுறேன், பதட்டமாகிறேன், ஒரு ஹார்ட் கிட்ட ஒரு ஷேக் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தைரியம் இன்மை. இருக்கும், நல்லா பேசுவோம், சவுண்டாக இருக்கும், ஆனால் அது களத்தில் இறங்கும் பொழுது அந்த களம் அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை உருவாக்கும். ஸோ அதனால் தன்னம்பிக்கைன்னு ஒன்று உள்ள ஆணி ரூபமாக இருந்தால் அங்கே தைரியம் தானாக வந்துடும். ரெண்டும் பார்த்திங்கனாக்கா அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி. ஸோ தன்னம்பிக்கை ஒன்று ஆணி விதையாய் நமக்குள் இருக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக முயற்சி என்ற மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அங்கே இருக்க வேண்டும். அந்த முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம இருக்கணும். இதை செய்யணும், இதை செய்யணும், அதோடு விட்டக்கூடாது, செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலேஷன் மைண்டில் செட் பண்ணுங்கள். இதுக்கான சில விதிமுறைகள் இருக்கிறது. ஒரு லாக்கெட், அதாவது ஒரு தாயத்து முறை, அதாவது தாயத்து அப்படிங்கிறது உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு லாக்கெட், அது லாக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அருகம்புல்லுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, அருகம்புல் வேருக்கு அதை விட அதுக்கு சக்தி உண்டு. ஆறு வகையான தாது சத்துக்களை உடம்புக்கு கொடுக்கும் அருகம்புல், ஆறு வகையான ஒரு சக்தியை கொடுக்கும். முருகனின் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொண்டது. விநாயகருக்கு அது மாலையாகவே போடுவாங்க. சிவனுக்கு மிக 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 பிடித்தமானது அருகம்புல். ஆனால் வில்வம், வில்வம் சார்ந்த துளசி, துளசி சார்ந்த பல மூலிகைகள் நிறையா இருந்தாலும் இன்றைக்கி வந்து சிவன், முருகன், விநாயகருக்கு ஒரு மூணு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அருகம்புல். இந்த மூணு பேருக்குமே அதை வந்து ட்ராவல் ஆவாங்க சக்தி ரூபமாக. ஸோ மருத்துவமாகவும் மகத்துவமாகவும் பார்க்கப்பட்ட அருகம்புல் சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி பல வியாதிகளை அசால்ட்டாக தூக்கி போகிற ஒரு விஷயம் இந்த அருகம்புலுக்கு உண்டு. சில பேர் நல்லா குண்டாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அருகம்புல் சார் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நீட்டாக அவங்களோட பேட் கொலஸ்ட்ரால்லாம் போய் நீட்டாக கொண்டு வருவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ். ஸோ அதேமாரி அருகம்புல்லுக்கு மகத்துவத்தில் என்ன சக்தி இருக்கிறது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆறாசக்தியை ஆறாக ஆறாக பெருக்கி தருவார்கள், அருவியாக கொட்டி தருவார்கள். இந்த அருகம்புல்லோடைய மிகப்பெரிய சக்தி, அதோடய இலைக்கும் சக்தி உண்டு, வேருக்கும் உண்டு, ஆக சமூலத்துக்கும் பேர் உண்டு. அழகாக ஒரு அமாவாசை இல்லைனா பௌர்ணமி அன்னைக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மூணு நாட்களில் நல்லா நீங்கள் குளிச்சுட்டு ஒரு அருகம்புலுக்கு மேலே நல்லா தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதை அழகாக பிடுங்கி அழகாக வெள்ளி தாயத்தை நான் வந்து வெள்ளி கடையில் போய் வாங்கிக்கோங்க. அதாவது உங்கள் ஆர்னமெண்ட்ஸ் கடையில் போயிட்டு சின்னதாக வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பெருசாலாம் போடணும் அவசியம் இல்லை. அதில் வந்து நல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள், சிவனை வேண்டிக் கொள்ளுங்கள், விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். இதில் நல்லா வேண்டிட்டு இதை சக்தி உருமாறாமல் அதிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அழகாக என்ன பண்ணுறீங்க, வேரோடு சேர்த்து தனித்தனியாக பிச்சு வந்துருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற உள்ளே போட்டுக்கோங்க, இலையை உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதை பதப்படுத்துவதற்காக விபூதியை உள்ளே போட்டுக்கலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. மூணையும் போட்டுக்கலாம், விபூதி கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அழகாக நீங்கள் லாக்கெட் பண்ணி அது குழந்தைகள் அழுது பயந்தாலும் சரி, பெட்டில் யூரினேஷன் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் சரி, ஆக அவங்களுக்கு யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியும் அந்த துணிவும் வரும் பார்த்தீங்களா. எங்கே வேணாலும் போங்க, எந்த நெகட்டிவ் உங்களை வந்து ரீச் ஆகாது. தன்னம்பிக்கை வளர வேண்டும், வேரூன்றி வளைக்க வேண்டும் சொல்லுவோம் இல்லையா. இந்த லாக்கெட் போட்டிருந்தாக்கா அந்த தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெஞ்சில் ஒரு உரமாக வந்து நிற்கும். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இந்த அருகம்புல்ல.
ஸோ அதனால் தன்னம்பிக்கை பயம் இந்த பயந்த கோளாறுகள் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த லாக்கெட் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. லாக்கெட் லாக்கெட்டுங்கிறது தாயத்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு உடலோடு நம்ம இந்த இடுப்பில் ஆறுனா கையிலையும் போடலாம், கழுத்துலேயும் போடலாம். இந்த ரெண்டுமே எனக்கு போட பிடிக்கலை அப்படின்னாக்கா அவங்க கை கூடையே கையில் இருக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்லேயும் மொபைலில் கையிலே வச்சுட்டு இருக்கீங்களே அது மாதிரி கையிலே வச்சுக்கலாம், பேக்கெட்டில் போட்டுக்கலாம், உங்களுடைய வண்டியோட டேஷ்போர்டில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட டூ வீலர் ஓட்டிங்களா அதோடய கவரில் போட்டுக்கலாம். எங்கேயாவது கூடவே பக்கத்தில் ஒரு 5 அடி டிஸ்டன்ஸில் கூட இருந்தாலே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆக தன்னம்பிக்கையும் அங்கே மனோதைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அருங்கம்புல் லாக்கெட்டுக்கு உண்டு. சரி, இது ஒரு முக்கம் இருந்தாலும் ஒரு மகத்தான முத்திரை இருக்கிறது. ஐம்புலன் அடக்கி, அதாவது ஐம்புலன் அடக்கி 6 பெருக்கி 9 கிரகத்தின் சக்திகளையும் 9 ஓட்டை மூலமாக உடம்பில் சேர்த்து கொண்டால் அங்கே தைரியமும் தன்னம்பிக்கையும் சாதாரணமாக வந்துடும், அசாதாரணமாக. ஸோ எல்லாருக்கிட்டையும் தைரியமாக பேசலாம், செய்ய வேண்டிய காரியங்களை போய் முடிச்சிடலாம். இந்த தயங்கி 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 நம்மளுடைய வாய்ப்புகளை இன்னொருத்தவங்களுக்கு விட்டுட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம போய் சொல்லிட்டோம்னாக்கா, அவர் செஞ்சிட்டோம்னாக்கா இது நடந்திருக்குமே, நம்ம தயங்கணும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு எத்தனை பேர் நீங்கள் வந்து கவலைப்பட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, நம்மளுடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது நம்ம டக்குன்னு பயப்படாமல் போய் இறங்கிடணும். நமக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் உள்ளே உட்காந்து அந்த சீட்டில் உட்காந்துடணும். உட்காந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். உட்காரத்துக்கு முன்னாடி யோசிச்சிங்கனாக்கா அந்த சீட்டுக்கு இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. இதுமாரி தான் பல நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போகிறதுக்கு தன்னம்பிக்கையும் பயமும் பயந்த கோளாறும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான். ஸோ அதனால் இப்படி ஒரு லாக்கெட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் போடலாம். ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர், சரிங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து வெள்ளி உங்களுடைய பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு இது அழகாக இதை செஞ்சு போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ இதுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது பூஜை பண்ணுமா அதெல்லாம் தேவையே இல்லை. இயற்கையாகவே அந்த சக்தி உண்டு. இயற்கையாகவே எல்லா கடவுளும் அதுக்கு பரிபூர்ண சக்தியை கொடுத்துருக்காங்க. அதனால் அருகம்புல் தான். 6 வகையான கோணம், 6 கோணமும் நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும். 6 திசையிலிருந்தும், 4 கோணம் 8 திசைன்னு சொல்லுவாங்க. இப்போ 6 படையாக நம்மக்கிட்ட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், பாதுகாக்கும். ஸோ இந்த வந்து பாதுகாப்புக்கும் இது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் அருகம்புல் தாயத்து. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இப்போது இந்த 9 கிரகங்களும் சக்தியாகி 6 பெருக்கி உங்களுடைய கோளாறை தூக்கி போடுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரை. இந்த முத்தான முத்திரையை நமக்குள் பதிய வைக்க வேண்டும். 3 வகையான திரை தான் முத்திரைன்னு சொல்லுவாங்க. 3, அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான், அண்டம், கண்டம், பிண்டம், இதுதான் உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்குது. முத்திரை நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது முத்திரைகளுக்கு நிறைய பேர் உண்டு. இது அனுபவ முத்திரைன்னு பேர். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய முத்திரைகள் வந்து பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது தான் அனுபவ முத்திரை. நம்மளுடைய பெரியோர்கள் ஆண்டோர்கள் செய்து கை கண்ட ஒரு ரகசியம். ஒன்றுமே இல்லை, நம்ம கை தான். இந்த கையில் என்ன பண்ணுறீங்க, 2 விஷயத்தை அழகாக அப்படி வச்சுக்கிறீங்க, 2 விரலை சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். நம்ம வந்து கையை அப்படி அழகாக மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. இந்த முட்டி எல்லா முட்டியும் சேர்த்துருக்கணும். ஆனால் இந்த சின்ன விரல் மட்டும் சேராது, அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 3 முக்கியம், இந்த 3 இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. இது சேரலைங்கிறத கவலைப்பட வேண்டாம். இந்த 3 இருந்தால் போதும். அழகாக அப்படி வச்சுட்டு நீங்கள் இதை பார்த்தா போதும். ஒரு நிமிஷம் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் உண்டு. 30 செகண்ட் போதுமான விஷயம். இதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் 1 நிமிஷத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மனோதைரியம், மனோபலம், ஞான சக்தி, ஞாபக மறதி எல்லாம் போகக்கூடிய ஒரு சக்தி. மிகவும் சிம்பிள். உள்ளுக்குள்ளே எப்படி வேணால் இருந்துட்டு போதும்னு அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த 3 விரலும் கரெக்டாக அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேர்த்து வச்சுட்டு இந்த விரல் 2 சேர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அழகாக என்ன பண்ணுறீங்க, இப்படி வச்சுட்டு உங்கள் ஓரளவு டிஸ்டன்ஸில் நீங்கள் இதை பார்த்தா போதும். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமில் உங்களுக்கு தலைவலிக்கும், தலைவலிக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும். அது போக போக பழகி போகும், சரிங்களா. ஏன்னா எல்லா சக்திகளையும் ஈர்த்து ஒரு இடத்துல குவிக்க போகிறோம். ஒரு சக்தி அவங்களுடைய பார்வையை அங்கே பிட்யூட்ரி பீனல் கிளாண்ட் இயக்கப்படும், அங்கே தூண்டப்படும். உங்களுடைய பார்வையின் சக்தி அதிகப்படுத்தப்படும், அதாவது அட்ராக்ஷன் பவர் கிடைக்கும். மூளைக்கு அபார ஞாபக சக்தி கிடைக்கும். எல்லா நரம்புகளும் புதுப்பிக்கப்படும், செல்ஸுகள் புதுப்பிக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முத்திரை. அழகாக அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஸோ 30 செகண்ட்ஸ் அப்படி பார்க்கணும். 30 செகண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சைடு கண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் அது அந்த வலி பறந்து போகும். வலினா அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்கலாம். 1 நிமிஷம் பார்த்தா போதும். இப்படி காலை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதேமாதிரி காலையில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த 1 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஏற்படும், மிகப்பெரிய பலம் கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும், மனோவசியக்கலை கிடைக்கும், கண் பார்வை கிடைக்கும், ஞாபக சக்தி கிடைக்கும். ஆக மொத்தத்தில் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழி கிடைக்கும், சரிங்களா. வழி என்பது மனசில் உள்ள வழியெல்லாம் போயிட்டு போகிற பாத், வே நல்லதாக கிடைக்கும். தைரியமாக ஒருத்தவங்கள்ட போய் பேசுவீங்க, ஒரு வேலையை டக் டக்குன்னு முடிப்பீங்க. அலுப்பு என்பது காணாமல் போகும். உடம்புல உள்ள இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு இருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பறந்து போகும். ஒரு மனிதனை மனிதனாக்கி அந்த கெட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவர் அப்படி கெத்தாக அப்படி உட்காந்துருப்பாங்களே, ஸ்டிஃப்,
மனதைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இல்லாட்டி அப்படி இப்படி பயந்து பயந்துட்டு இருப்பாங்க. கண்ணில் ஒரு நேர்த்தி இருக்காது. நேர்கொண்ட பார்வை என்றைக்கே ஜெயிக்கும். உங்களுடைய தைரியம் நேர்கொண்ட பார்வையாக இருக்கும். இந்த முத்திரையும் இந்த லாக்கெட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் செய்து நலம் பெற்றிருக்கிறார்கள், பலம் பெற்றிருக்கிறார்கள். இதை நீங்களும் பயன்படுத்தி மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.